அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டாபிக் தான், நம்ம ஸ்டைல் பத்தி தான் பேச போறோம். என்ன இது புதுசா இருக்கேன்ட்டு பார்க்காதீங்க. ஸ்டைல் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், இப்படி சீவி பார்ப்போம் அப்படி சீவி பார்ப்போம், முகம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாக்கிங் ஸ்டைல் பிடிக்கும். ஸோ நம்மளை பார்க்கும்போது ஒரு ரிச்சாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு வசீகரமான ஒரு நடையாக இருக்கணும், இப்படி சோனங்கி மாரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து வாக்கிங் ஸ்டைல். சில பேர் அப்படி நிமிந்து நடப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்டைலாக நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டைல் பார்த்துருக்கோம். அப்புறம் டிரைவிங் ஸ்டைல் பார்க்கணுமே, அடாடாடா, அப்படியே இந்த வண்டியில் உட்காந்துட்டு அவங்களுடைய அத்தனை அழகையும் அந்த வண்டி ஓட்டுறதுல காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ டிரைவிங் ஸ்டைல் நிறையா இருக்கும். அந்த மாதிரி டாக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப நிறுத்தி நிதானமாக ரொம்ப அழகாக பேசுவாங்க, வசீகரமாக பிறரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய லெவலெல்லாம் பேசுவாங்க. ஸோ இது வந்து டாக்கிங் ஸ்டைல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது, ரொம்ப ராயலாக ரிச்சாக சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக சாப்பிடுவாங்க, ரொம்ப ராயலாக சாப்பிடுவாங்க. அப்போ கபக்குன்னு பசியே இருந்தாலும் கூட அந்த பசியை காமிச்சிக்காமல் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டைலாக, அது ஒரு நிதானமாக, அந்த ஒரு நாலு பேருக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அப்படி ஒரு ஸ்டைல், அது ஒரு ஈட்டிங் ஸ்டைல். எல்லாமே நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு, அது செய்கிறதும் ரொம்ப பிடிக்கும், அதை மற்றவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கூட கூடவே நம்ம கொஞ்சம் திங்கிங் ஸ்டைலையும் நம்ம மாற்றும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் பாருங்கள். ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும்? சத்தா ஹாப்பி தாங்க, 100% ஹாப்பினஸ். ஹாப்பினஸில் 1% கூட குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திங்கிங் ஸ்டைலை நம்ம மாற்றணும். இவ்வளோ எல்லா ஸ்டைலையும் நம்ம கவனம் கொடுக்குறோம், அதன் கூட கூடவே பாசிட்டிவ் திங்கிங் ஸ்டைலுக்கு நீங்கள் கொண்டு வந்து பாருங்களேன். இந்த திங்கிங் ஸ்டைலை மட்டும் கொஞ்சம் மாற்றி பாருங்களேன், பாசிட்டிவ் திங்கிங் ஸ்டைல், அவ்வளோதாங்க. 100% ஹாப்பினஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும். எந்த நேரத்துலையும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறையவே இருக்காத ஒரு அற்புதமான ஒரு நிலையை நாம் அடைவோம். ஸோ மற்ற எல்லாத்துலேயும் கூட மகிழ்ச்சி இருக்கும், இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், சதா காலத்துக்கான மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் ஸ்டைல்னால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சதா காலத்துக்கும் 100% ஹாப்பினஸ் அட் ஆல் டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அதற்கான பயிற்சிகள் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் யூடியூப்ஸில் இருக்கும், பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டும் இருப்பீங்க. கூடவே நம்மளுடைய சேனல்ஸ்லையும் அதுக்கான நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஸ்டைல் வாழ்க்கையே ரொம்ப ஸ்டைலாக மாறிடும். செஞ்சு தான் பாருங்களேன். நன்றி, வணக்கம்.